தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக வரும் திங்கட்கிழமை முதல் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக ஒரு நபர் விசாரணை ஆணைய வழக்கறிஞர் அருள் வடிவேல் சேகர் தெரிவித்தார். தூத்துக்குடியில் இயங்கி வந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலையினை தூத்துக்குடியில் இருந்து அகற்றக்கோரி கடந்த 2018 May 22 நடத்திய போராட்டத்தில் தடியடி மற்றும் துப்பாக்கிச்சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். 100 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் அப்போதைய தமிழக அரசு 2018 May 28 ஆலையினை பூட்டி சீல் வைத்தது. மேலும் போராட்டத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு மாதந்தோறும் தூத்துக்குடி கடற்கரை சாலையில் உள்ள அரசு சுற்றுலா மாளிகையில் வைத்து நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் கடந்த 13 முதல் 30 கட்ட விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணைய வழக்கறிஞர் அருள் வடிவேல் சேகர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இதுவரை 1231 ஆவணங்கள் குறியீடு செய்யப்பட்டு 938 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு உள்ளது என்றார். மேலும் 30 கட்ட விசாரணையில் 127 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு இதில் 75 பேர் இதுவரை விசாரிக்கப்பட்டு உள்ளனர். இதில் ஸ்டெர்லைட் குடியிருப்பில் கலவரத்தில் போது குடியிருந்த 53 பேரிடம் விசாரிக்கப்பட்டு உள்ளது. அனைவரும் தற்போது கேரளா, ஜார்க்கண்ட், கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் குடியிருந்து வருகின்றனர். இருந்தபோதும் அவர்கள் நேரடியாக வந்து விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்ததாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் ஸ்டெர்லைட் ஆலை குடியிருப்பில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் என வரும் திங்கட்கிழமை முதல் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக வழக்கறிஞர் அருள் வடிவேல் சேகர் தெரிவித்தார். ஆணையத்தில் இந்த 30 கட்ட விசாரணை வரும் 23 வரை மொத்தம் 10 நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 30 அமர்வு கடந்த 13/9/2021 தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது அடுத்த வாரம் தொடர்ந்து நடைபெறும். இதுவரையில் மொத்தம் 1231 ஆவணங்கள் குறியீடு செய்யப்பட்டுள்ளன. 938 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளன. இந்த அமர்வில் மட்டும் 121 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அதில் இதுவரையிலும் 75 பேர் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். அந்த 75 பேரில் 53 பேர் அந்த தாமரா 2 ஸ்டெர்லைட் குடியிருப்பில் 22/5/2018 அன்று குடியிருந்தவர்கள். அதில் பெரும்பாலான சாட்சிகள் வந்து யாருமே இப்போ அங்கே இல்லை. எல்லாருமே மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா, ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் இத்தனை மாநிலத்திலேருந்து இந்த சாட்சி சொல்ல வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருன்னோட அவங்களுடைய சாட்சியெல்லாம் இன்றைக்கி கூட முடிச்சிட்டோம். மீதி அந்த 75 பேர், 53 பேர் தவிர மீதி 22 பேர் வந்து அன்றைய தினத்தில் ஸ்டெர்லைட் குவார்ட்டர்ஸில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீஸார், அவர்களையும் விசாரிச்சிட்டோம். இன்றைக்கு திங்கட்கிழமையிலேருந்து தொடர்ந்து எல்லாருமே வந்து போலீஸ் அஃபீஷியல்ஸ் தான் தொடர்ந்து விசாரிக்க போகிறோம். இந்த விசாரணை வந்து இந்த அடுத்த வாரம் முழுவதும் தொடர்ந்து நடைபெறும். வந்து யாருக்கு விசாரிப்போம்னு சொல்ல முடியாது. காவலர்கள் அனைவரையும் விசாரிப்போம். உயர் காவல் அதிகாரிகள், அப்போ பணியில் இருந்த காவல் அதிகாரிகள், ஐஜியிலிருந்து எல்லாருமே விசாரிப்போம். கலெக்டர்லேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.